Hi friends, welcome to Creation Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஷ்ரூம். ஃபர்ஸ்ட் நான் ஜிஞ்சர், garlic and onion மூணையும் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போறேன். எல்லாமே 10 பல்லு பூண்டு. 4 pieces of ginger, 10 pieces of onion இதெல்லாம் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கறேன். அதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு நான் இது பண்ணிடுறேன். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட், ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ ஒரு தக்காளி, மூணு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் வெளியே வந்தோடனே நம்ம வச்சுருக்க மஷ்ரூம்ஸை, கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம்க்கு வந்து எப்போவுமே தண்ணி வந்து கம்மியாக வைக்கணும். ஸோ ஆக்சுவலி மஷ்ரூமே தண்ணி விடும், அதனால் நம்ம மஷ்ரூம்க்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். இப்போது வேக வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அதனால் வெந்த வேகட்டும். கொஞ்சம் வேகணும். இப்போ இது வெந்த பிறகு நான் வச்சுருக்க தேங்காய் பால் அதை நான் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா வந்து முந்திரி அரைச்சி கூட ஊற்றலாம். ஸோ இப்போ நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காயில் இருக்க பாலை மட்டும் புழிஞ்சு எடுத்து நான் தேங்காய் பால் மட்டும் ஊற்றுறேன். கொஞ்சம் வெந்த பிறகு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ரெடி ஆயிரும். தேங்காய் பால் ஊற்றின பிறகு கிரேவி மாதிரி நம்ம மூடி வச்சு சென்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.